வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 55 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் வந்து கொடுத்துருக்கு. பட் எந்த ஒரு இண்டெக்ஸ்லையுமே பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல இல்லாமல் தான் இருக்கு. குறிப்பாக லார்ஜ் கேப்ல பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. HDFC பேங்க் பார்க்கும்போது 1 ரூபா நெகட்டிவ், ரிலையன்ஸ் பார்க்கும்போது 1 ரூபா பாசிட்டிவ், மற்ற பிரைவேட் வங்கி பங்குகள் பார்க்கும்போது ஓரளவு பர்ஃபார்மன்ஸை வந்து இன்றைக்கி டேல டெலிவர் பண்ணியிருக்கு. பட் எங்கேயும் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி டேல இல்லாமல் தான் இருக்குது. போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போதும் பெருசாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக இன்றைக்கி டேல போஸ்ட் பண்ணாமல் தான் வந்து இருக்குது. நேற்று US மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா சேம் இதே தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கன்சாலிடேஷன் தான் அங்கேயும் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கை நேற்றோட டேல போஸ்ட் பண்ணியிருந்தது. பல டெக் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது. அதனால் அங்கே நாஸ்டாக் மட்டும் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங், மற்ற இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோசிங்கை வந்து நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தது. இதுதான் யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்டு. அது போக இன்டெல் ஷேருக்கு பல விதமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ரீட்டைல் ஆப்ஷன்ஸ் குளோபல் சேனலில் இன்றைக்கி ஈவினிங்கோ அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயோ இன்டெல் ஷேரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இன்டெல் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ரீட்டெயில் ஆப்ஷன்ஸ் குளோபல் சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடி செக்டருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது இப்போது ஒரு 132 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு ஐடி இண்டெக்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து கிடச்சிது. மோஸ்ட்டாக நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் ஐடி இண்டெக்ஸில் கிடச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஒரு இண்டெக்ஸ் ஐடிபிஸை வந்து நம்ம சொல்லலாம். ரொம்ப டைம் வந்து நமக்கு இந்த ITBs-ல வந்து கொடுத்திருந்தது. வெறும் பார்த்தீங்கன்னா 28 ரூபால இருந்து 30 ரூபா வரைக்கும் தான் இந்த ITBs ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம வீக்லியில் வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி அனாலிசிஸ் பண்ணது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து கிடச்சிது. அப்போ ITBs பார்த்தீங்கன்னா ஒரு 34 ரூபா 35 ரூபா கிட்ட இருந்தது. இப்போ பார்க்கும்போது 46 ரூபா கிட்ட இந்த ITBs ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐடி இண்டெக்ஸில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, ஸோ வரக்கூடிய குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அனலிஸ்ட் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. யூஎஸ் கம்பெனிஸும் சரி, நம்ம ஊர் கம்பெனிஸும் சரி, நிறைய டீல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெவன்யூவையும் கூட்டும், லாபத்தையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அனலிஸ்ட் கிட்ட இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டீல்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க, பட் டீல்ஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ அந்த வரிசையில் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீலை வின் பண்ணியிருக்காங்க. யார்டன் பார்த்தீங்கன்னா எல்ஐசி கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஐசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு டீலாக இருக்க போகுது. எல்ஐசி ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி கிட்ட ஒரு பெரிய டீல் தான் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வரக்கூடிய குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50%க்கு மேலான ஒரு ரிட்டர்னை வந்து கொடுத்த ஒரு பங்கு. நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இன்ஃபோசிஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். லோவர் சர்க்கியூட்டெல்லாம் இன்ஃபோசிஸ் ஹிட் பண்ணியிருந்தது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க கூட மாட்டோம். பட் அந்த டைமில் இன்ஃபோசிஸ் ஒவ்வொரு டைமும் ரிசல்ட் வரும்போது ஒரு 10% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கியிருந்தது. அதெல்லாம் நம்ம பெட்டராக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கையில் வச்சுருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஐடியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இன்னும் அக்டோபர் 20 பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இன்னும் ஒரு பெரிய ஒரு உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஐடி பங்கில் இருக்குது. மேபி இப்போ நம்ம புதுசாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு பீக்குக்கு வந்துருச்சு. மேபி நம்ம நான் நினச்சது நடக்காமல் கூட இருக்கலாம். ரிசல்ட்டு பார்க்கும்போது ஒரு மாடரேட்டான ரிசல்ட்டாக இருந்ததுன்னா அந்த டைம் அகெயின் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால தான் நம்ம புதுசாக கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இல்லைன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடிய டைமில் நம்ம கன்சிடர் பண்ணோம், நல்ல ஒரு லாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து தொடர்ந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல லாபம் கிடைக்கும்னு நம்ம ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும், ஐடி பங்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிந்திரா அண்ட் மகிந்திரா கிட்ட இருந்த ஒரு அப்டேட். ஸோ இது நேற்று வந்த ஒரு அப்டேட், நம்ம அதை கவர் பண்ணல. என்னன்னா மகிந்திரா பார்த்தீங்கன்னா வீரோ அப்படிங்கிற லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்
வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டீசலில் இருக்குது, கேஸில் இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஓடுற மாதிரியும் வந்து இருக்குது, ஈவிலையும் இருக்குது. ஸோ மூணு விதமான மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதா மகிந்திரா அண்ட் மகிந்திரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 8 லட்சம் ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அசோக் லேலாண்டில் இருக்கக்கூடிய தோஸ்து மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை FY25 பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மகிந்திரா கிட்ட வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அசோக் லைலேண்ட் பார்க்கும்போதும் ஸோ இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. லைனப்பில் ஒரு 5-6 வெஹிக்கிள் வந்து இருக்கிறதா இந்த அசோக் லைலேண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அசோக் லைலேண்ட் தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வரல புது வெஹிக்கிளை பற்றி. ஸோ சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அசோக் லைலேண்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. பட் இதெல்லாம் தொடராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்ப ஒரு நல்ல லோ ப்ரைஸுக்கு வராது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி வந்ததுன்னா அது நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். லாஸ்ட் டைம் இதுவும் ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்த பங்கு, பல பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பங்கை வந்து வெறுத்தாங்க. என்ன காரணம்னா இது ஸ்லோவா ஏறக்கூடிய ஸ்டாக்கு, இது ஏறாது, கன்சாலிடேஷன் தான் இருக்கும், அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ட்டு பல பேர் வந்து வருத்தாங்க. பட் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே சார்ட்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். 160 ரூபாவில் இருந்து 260 ரூபா வரைக்கான ஒரு ஏற்றத்தை இந்த அசோக் லேலண்ட் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்ல கம்பெனி நல்ல ஒரு விலையில் கிடைக்கும் போது ஸோ அதை வந்து பிடிக்கிறது தான் ஒரு சிறந்த செயல்பாடாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். பல பேரும் பார்த்தீங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. பட் நீங்கள் அந்த டைமில் விரும்புனா நல்ல லாபத்தை வந்து பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லயும் நம்ம அதைத்தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நல்ல வேல்யூவேஷன்ல பங்குகள் கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடரும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து அதை பண்ணலாம். பட் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும். கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு முடிவை வந்து நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல முடிவாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நல்லா பண்ணாத ஒரு கம்பெனி இப்போ நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல நல்ல ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்குன்ட்டு நம்ம கன்சிடரும் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா அது இன்னும் பெரிய ரிஸ்க்ல நம்மளை தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு கம்பெனியை பத்தி நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அசோக் லேலாண்டோட லான்ச்சுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்வர்த்தனா மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மதர்சன் பார்த்தீங்கன்னா ஸோ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஆர்இஇ ஆட்டோமேட்டிவ் லிமிட்டடை ஒரு 15 மில்லியன் டாலருக்கு அதாவது 11% ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி அக்யூர் பண்ணுற மூலியமாக இவங்களுடைய குளோபல் ப்ரெசன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ண முடியுங்கிற மாதிரி மதர்சன் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஒரு 6900 கோடி பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் ஐபிஓவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஓ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. காரணம் எல்லாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி லக்கில் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அது நல்ல கம்பெனிஸாக இருந்ததுன்னா ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு நல்ல கம்பெனி இல்லை, நம்ம இதை லிஸ்டிங் கெயினுக்காக தான் பார்க்குறோன்னா லிஸ்டிங் கெயின் பார்த்துட்டு வெளியே வர்றது சிறப்பான ஒரு விஷயம். மேபி அது இன்னும் ஏறலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வந்து கீழே கூட இறங்கலாம். அதனால் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஐபிஓவில் போய் நம்ம கிடச்சி அதை வந்து நம்ம ரன் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ஒரு உழைப்புக்கான ஒரு வெற்றியாக நான் வந்து பார்க்கல. ஏன்னா அது நம்ம லக்கில் தான் வந்து நமக்கு அந்த வெற்றி கிடைக்கிது. ஸோ அந்த லக்கில் கிடைக்கும்போது அது எல்லா கம்பெனியும் சிறந்த கம்பெனின்ட்டு லாங் டேர்முக்கு நம்ம ரன் பண்ண முடியாது. ஐபிஓவில் வரக்கூடிய கம்பெனிஸ் கதை கதையாக ஏதாவது சொல்லுவாங்க. பட் அந்த கதையெல்லாம் நம்பி நம்ம உள்ளே உட்காந்து லாங் டேர்ம் அப்படின்ட்டு பயணம் பண்ணோன்னா ரிஸ்கில் முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல சிறந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை லாங் டேர்முக்கு ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன் ஐபிஓ பற்றி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் வோல்டாஸ் பங்கை பற்றி வந்து கேட்டிருந்தார். ஸோ இப்போ வந்து வோல்டாஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனை வந்து கேட்டிருந்தார். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன் டெஃபினெட்லி வந்து நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வோல்டாஸோட ரேலியை பாருங்கள். பட் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது 1900 ரூபாயில் இருக்குது. உச்சகட்ட பீக்கில் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2023 லாஸ்ட் இயரில் வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வோல்டாஸை. ஸோ வோல்டாஸ் அப்போ பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விலையில் நமக்கு கிடச்சிது. அந்த டைமில் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த அந்த டைமில் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் இல்லை. ஸோ இது இன்னும் கீழே இறங்கும், இறங்குச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். ஸோ நான் பார்க்குற ஒரு மிஸ்டேக்காக பல பேர்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா பீக்கில் போயிட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இன்னும் மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்
அதை போய் பை பண்ணுறாங்க. கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை இன்னும் கீழே இறங்கும் அப்படின்ட்டு அதை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நான் பல இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சு ஒரு டெக்னிக்கலையும் போட்டோம்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு அப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியம். பாட்டமில் பண்ணனா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், டாப்பில் பண்ணனா நல்ல ஒரு ரிஸ்க் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. இதை நம்ம பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணாலுமே அந்த ஒரு ஆசையை வந்து யாருக்கும் போக மாட்டேங்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு திரும்ப திரும்ப வந்து இதை சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் தொடர்ந்து இதை வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ எந்த ஸ்டாக்கை எந்த விலையில் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விலையில் வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். டாப்பில் போய் வாங்காதீங்க, மோஸ்ட்டாக வந்து பிகினர்ஸாக தான் இருக்கீங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க சும்மா போய் நம்ம ஐயில் வாங்கிட்டு ஒரு 20% கிடச்சிரும், அங்கேருந்தும் தொடர்ந்து ரன் பண்ணுவாங்க, அப்போ பெரிய ஒரு ரிஸ்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை மக்களே.